வணக்கம். வாழ்க வளமுடன். நாம் அணியும் நகைகள் என்ன சொல்லலாம், ஆபரணங்கள், ஆர்னமெண்ட், தங்க அதுக்குள்ள நம்ம நிறைய போடுறோம், தங்க செயின், தங்க மோதிரம் என்ன சொல்லிட்டு. ஏன் இந்த தங்கத்தில் அதை செய்யணும் என்ன கேள்வி எப்பயாவது நம்மளுக்கு வந்திருக்குதா? ஏன்னா தங்கத்தோட விலை உயர்ந்த பொருள் என்ன? பிளாட்டினம். சரி, முத முத கண்டுபிடிச்ச உலோகங்கள்னு பார்த்தோம்னா இரும்பு, செம்பு, இதுதான் முதல்ல கண்டுபிடித்த உலோகங்கள். சரி, அப்போ தங்கம் எங்கேருந்து வந்தது? தங்கத்தை ஏன் நம்ம தொடர்ந்து அணிய ஆரம்பித்தோம்? தங்கம் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, தங்கம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கப்படுகிறது, தங்கம் வச்சுருந்தா பணக்கார அவங்க என்ன சொல்கிற ஒரு தன்மை இருக்குது. இதை தாண்டி அதுக்குள்ளே ஏதாவது மருத்துவம் இருக்குதா? ஆனால் நம்ம வீட்டு மருத்துவங்கிற தலைப்பில் தங்கத்தின் பயன்கள். இது மற்ற மருத்துவ முறையில் தங்கம் வந்து தங்க பஷ்பம் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஹோமியோபதியில் ஆரம் மெட்டாலிக்கல்னு ஒரு மருந்து செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதை தாண்டி வீட்டு மருத்துவங்கிற அளவில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தங்கத்தை பற்றி. இது ஒரு ஆபரண பொருள் மட்டும் இல்லை, அந்த ஆபரணங்கள் அணிவதால் கிடைக்கும் பலன்கள் என்ன இன்னும் கொஞ்சம் நம்ம இளைய தலைமுறைக்கு சொல்லி சென்றோம் என்றால் அதை புரிந்து செய்த ஒரு செயலாக அமையும். அதனால் இப்போ தங்கம் நம்ம அணிவதனால் கிடைக்கும் பலன்களை பார்க்கலாம். தங்கம் மோதிரம் அணிவதால் டென்ஷன் குறையும், மற்றவர்களை சங்கடப்படுத்தாமல் இனிமையாக பேச வைக்கும், ஒரு மைண்ட் தெளிவு அமைதி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. தங்க வளையல் அணிவதன் மூலமாக லங்ஸ் நல்லா வேலை செய்யும், ஆஸ்துமா போன்றவை கட்டுப்படும்னு சொல்கிறாங்க. ஒட்டியானம்ங்கிற நகையை அணிவதனால் தொப்ப குறையும், அழகான தோற்றம் கிடைக்கும், மாத விளக்கு சீராகும், கர்ப்பப்பை வியாதிகள் அகலும்னு சொல்கிறாங்க. கொலுசு அணிவதால் சிறுநீரகம், இடுப்பு எலும்பு, பெல்விக் போன்ஸ் இதெல்லாம் நல்லா செயல்பட தொடங்கும்னு சொல்கிறாங்க. மிஞ்சிகள் அணிவதால் மாத விளக்கின் போது ஏற்படும் வலியை தடுக்கும், குழந்தை பேறு உண்டாகும். இந்த மிஞ்சி தங்கத்துலேயும் போடலாம், வெள்ளிலையும் போடலாம். டாலருடன் கூடிய பெரிய செயின், லாங் செயின்னு சொல்லுவாங்க, அதாவது நெஞ்சில் படுற மாதிரி இருக்கிற செயின் அணிவதால் நுரையீரல், அதாவது லங்ஸ் நல்லா வேலை செய்யும், ஹார்ட் ஃபங்க்ஷன் சீராக இருக்கும். நெற்றி சுட்டி அணிவதால் இந்த தலையில் சைனஸ் ப்ராப்ளம், சளி பிடிப்பது, தலை பாரமாக இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது என்று சொல்கிறாங்க. மூக்கில் ரத்தம் வருவதை கூட இந்த நெற்றி சுட்டி தடுக்கும்னு சொல்கிறாங்க. கம்மல், காதில் கம்மல் அணிவதனால் வயிறு, கல்லீரல் போன்றவை தூண்டப்பட்டு ஜீரண கோளாறுகள் ஏற்படாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்லஸ்ங்கிறத அணியும் போது தைராய்டு சுரப்பி நன்றாக வேலை செய்ய ஆரம்பிக்கும், உடல் எடை அதிகரிக்காது, தொந்தி தொப்பை இல்லாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. அட்டிகைங்கிறத அணியும் போது குரல் வளம் உண்டாகும், தொண்டைக்குழி புண் வராதுன்னு சொல்கிறாங்க. சின்ன கழுத்தோடு ஒட்டி இருக்கிற செயின் அணிவதன் மூலமாக ரிலாக்ஸ் கிடைக்கும், புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் ன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த நகைகள் நாம் அணிவது கூட அதுக்கு பின்னாடி ஒரு மருத்துவ காரணம் இருக்குதுங்கிறத இந்த கால குழந்தைகளுக்கு சொல்லி செல்வோம். வாழ்க வளமுடன்.